ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் ஜீவிதா அகைன். இன்னைக்கு நான் ஜிம்க்கு ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்கேன். 2 டேஸ்னாலும் எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ நேற்று 6th, இன்னைக்கு 7th, பட் டைமிங் வேறு வேறு, ஒர்க் அவுட் வேறு வேறு. உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஸோ வாங்க, லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ நேற்று வந்த டைம் இன்றைக்கி வர மாட்டேன். எப்பயுமே எனக்கு ப்ராப்பர் டைம் எதுலேயுமே கிடையாது. ஸோ ஷூட்டிங் மட்டும்தான் ப்ராப்பர் டைம், 7:06:457. ஆல்ரெடி 2 ஒர்க்அவுட்ஸ் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 3rd செட் போகிறேன். ஸோ ஆல்ரெடி பண்ணி நான் டயர்டாகி களைச்சிட்டேன். என்னோடய வெயிட் செக் பண்ணுறேன். 2 நாளில் வெயிட் கண்டிப்பாக குறையாதுங்க. ஆனால் எனக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. என்னோடய வெயிட் செக் பண்ணிக்கோங்க. 73.200. பயந்துடக்கூடாது, நான் தான் நான் தான். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். வாங்க, ரெடி ரெடி ரெடி. ஆ ஜீவிதா எதுல ப்ராப்பரா இருப்பானா, ஷூட்டிங்ல நடிக்கிறதுல பயங்கர ப்ராப்பர். அது மட்டும் எனது மிஸ்ஸே ஆகாது. மற்றபடி ஃபுட்டு, ஸ்லீப்பிங்கு, ட்ராவலு, தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் எல்லாமே மிஸ் ஆகிட்டே இருக்கும். எங்க போக போறேன், யார் யாரை என்டர்டெயின் பண்ண போறேன், யார் யாரை பிஸியா வச்சுக்க போறேன், எல்லாம் எனக்கு டிராவல் ஆகிறவங்களுக்கு தான் தெரியும். இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் டைம் எடுத்தாலும் மெசேஜ் பண்ணுவேன். பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் கேட்குறீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுறோம். சீரியஸ்லி டைம் எடுத்தால் 1 வீக் நான் பயங்கர பிஸிங்கிறது கூட ஷேர் பண்ணுறேன். என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்னென்ன வேலை பண்ணுறதையும் ஷேர் பண்ணுறேன். பட் தெரிஞ்சுக்கிட்டு மெசேஜ் பண்ணுறீங்கும்போது கஷ்டமாக இருக்கு, ரிப்ளை பண்ண முடியலையான்னு. எவ்வளோ கஷ்டம், ஆனால் மனசு அடிச்சுக்கும், ஆனால் பண்ண முடியாது. மறுபடியும் வந்து உடம்ப வற்புறுத்துறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு மட்டும் தெரியும். 2 நாள் கிடைச்சதும் பண்ணிட்டு போயிடுவேன், மறுபடியும் 10 நாள் கேப்பட்டுவேன்.
கலி கண்டி களி கிண்டி சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஜூஸ் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இன்னொரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வேறு போகணும், கிஃப்ட் வேறு வாங்கணும், வீட்டில் போய் துணியெல்லாம் வேறு துவைக்கணும், 1 வீக்குக்கெல்லாம் பேக் பண்ணணும், வீடு வாசல்லாம் முழுகணும், ஹேர் வாஷ் பண்ணணும். பட் இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி நான் போய் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணாத மாதிரி காட்டிக்கிட்டு நடிக்கணும், அதுக்கு ஜேர்னி பண்ணணும், அதுக்கு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி மோண்டு கொடுக்கறதுக்குள்ள ஆள் இல்லை, என்ன பண்றது? பட் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. சொல்றேன், உங்களுக்குலாம் ஏன் மெசேஜ் பண்ண முடியல, இது பண்ண முடியலன்ட்டு. உட்காந்து பல வருஷம் ஆகுது. ரெடி ஸ்டார்ட்.
ஏன் பார்த்துட்டியா? அதிகபட்சம் 2 மினிட்ஸ் உட்காருவா பின்ன. சரி சோம்பி. ரெண்டு நாள் மாங்கு மாங்க மாங்கு மாங்குன்னு உடல் இருக்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டேன். சாப்பாடுலையும் சரி, எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, என் டே இன் மை லைஃப்பை எவ்வளோ பிஸியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு. சிங்கிள் மேன் பார்க்கறதுக்கு ஒரு வேலை இல்லாத மாதிரி தான் இருக்கும். என் கூட ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் எவ்வளோ விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு தெரியும். ஓகே, இதே மாதிரி என்னை பார்த்து ஒருத்தர் மோட்டிவேட் ஆனாலும் சரி, ஒருத்தர் இம்ப்ரெஸ் ஆனாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் என்னோடய வார்த்தையை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, என்னை பிடிச்சி இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். Keep supporting. Please subscribe. Love you so much. Bye. In the day, இங்கே முடியுது. 10 நாள் இந்த ஜிம்மை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். Bye bye. Take care.